ஜப்பான் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவை சந்தித்து பேசினார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை கடந்த 2017 உருவாக்கின. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்கவும் சுதந்திரமான கடல் வழி போக்குவரத்தை செயல்படுத்தவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டோக்கியோவில் இன்று குவாட் அமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மைரஸ் பெயின் மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமெட்சு முடாக்கி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டின் போது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது தொடர்பான முக்கிய கொள்கை முடிவுகள் எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்த சந்திப்புக்கு பின்னர் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாம்பியோவுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையுடன் டோக்கியோ பயணத்தை தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.